மாமா, ஏன் பாட்ட நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சலடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. ஆச்சி மனோரமாவை போல் சினிமாவில் சாதிக்க வந்த ஒரு நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகை கோவை சரளா. நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் சென்னை வந்த கோவை சரளாவிற்கு பாக்கியராஜ் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தனது திறமைகளை அவரிடம் வெளிக்காட்டியுள்ளார். அவரது பேச்சு மற்றும் நடிப்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட பாக்கியராஜ் 1983 திரைக்கதை எழுதி அவர் நடித்த முந்தானை முடிச்சு படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் கோவை சரளாவை அறிமுகம் செய்தார். அந்த படம் நல்ல பெயர் வாங்கி கொடுக்க அடுத்தடுத்து வைதேகி காத்திருந்தால், தம்பிக்கு அந்த ஊரு போன்ற படங்களில் நடித்தார். இதைத் தொடர்ந்து உயர்ந்த உள்ளம், சின்ன வீடு, லக்ஷ்மி வந்தாச்சு, ஜப்பானில் கல்யாணராமன், வசந்த ராகம், ராஜா சின்ன ரோஜா, தங்கமான புருஷன், பாண்டி நாட்டு தங்கம், சோலைக்குயில், கரகாட்டக்காரன், மைடியர் மார்த்தாண்டன், பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், சின்னவர், திருமதி பழனிச்சாமி, எங்களுக்கும் காலம்புறம், மகளிர்க்காக, காதலா காதலா, பாட்டாளி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, பட்ஜெட் பத்மநாபன், கந்தா கடம்பா கதிர்வேலா, ஷாஜகான், பூவெல்லாம் முன் வாசம், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, என்னம்மா கண்ணு, கோவை பிரதர்ஸ், ஒளியின் ஓசை என பல படங்களில் நடித்துள்ளார். இடையில் சில வருடங்களுக்கு பின் நடிக்க வந்த கோவை சரளா இப்போதும் அதே வேகத்துடன் படங்களை நடித்து கொண்டிருக்கிறார். சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பூவெல்லாம் உன் வாசம் மற்றும் ஓரினி பிரேம பங்காரம் காணு என்ற படங்களில் சிறந்த பெண் நகைச்சுவை நடிகைக்கான நந்தி விருதுகளையும் பெற்றுள்ளார். மனோரமாவிற்கு அடுத்தபடியாக ஒரு தலைசிறந்த நகைச்சுவை நாயகியாக திகழும் கோவை சரளா இனியும் நிறைய பட வாய்ப்புகளை நடித்து கொண்டேதான் இருக்கப் போகிறார். தமிழ் சினிமாவின் மிகவும் வேடிக்கையான நகைச்சுவை காட்சிகளில் ஒன்று அந்த காணாமல் போன வாழைப்பழ காமெடி. எதற்குமே பயனில்லாத கணவனை கூறாக அடிக்கும் மனைவியாக நடிப்பது, ஹாரர் காமெடிகள், இந்த பாத்திரங்களை நினைத்தாலே நம் நினைவுக்கு வருவது ஒரே ஒரு நடிகைதான். அதுதான் கோவை சரளா. கோவை சரளா என்றால் அவர் பேசும் விதத்தில் உள்ள இயற்கையான கோவை மண் மணக்கும் சுவை. அவர் எங்கிருந்து வந்தவர் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும் காமெடி ராணி மனோரமா. அம்மா பாட்டி வேடங்களில் நடிக்க தள்ளப்பட்ட நேரத்தில் அவர் இத்துறையில் நுழைந்தார். அந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் பெண் நகைச்சுவை நடிகர்களுக்கு பஞ்சம் இருந்தது என்றால் அதுதான் உண்மை. கோவை சரளா கரகாட்டக்காரரில் பளிச்சிடும் நடனக் கலைஞராக நடித்தார். மேலும் கவுண்டமணி செந்தில் கூட்டணியில் நிகழ்த்திய நகைச்சுவை கலாட்டாவில் கூட கோவை சரளா தனது வசன டெலிவரி மற்றும் அப்பாவியான நடையால் பார்வையாளர்களை சிரிக்க வைத்தார். இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக கோவை சரளா பழனியம்மாள் என்ற அப்பாவி பெண்ணாக நடித்திருந்தார். கமலஹாசனின் முந்தைய படமான வெற்றி விழாவின் மாறுகோ மாறுகோ பாடலின் ஆரம்ப வரிகள் இங்கே மீண்டும் இணைக்கப்பட்டு அமர்க்களப்பட்டது. கோவை சரளா திரையில் பாடும் பாடல்கள் எல்லாம் இன்றும் நம்மை ரசிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது. வரவு எட்டனா செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கு எத்த வீக்கம். இந்த படங்களில் அவர் ஒரு தொழிலாளி வர்க்க பெண்ணாக நடிக்கிறார். இம்மூன்று படங்களிலும் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். வரவு எட்டனாவில் குடும்ப வன்முறைக்கு ஆளான கோவை சரளாவின் கதாபாத்திரம் காலம் மாறி போச்சு இந்த காட்சிகளில் இன்னும் மக்களால் நினைவு கூறப்படுகிறது. சிநேகிதனை என்ற வார்த்தையை கோவை சரளா பாணியில் இதை படித்தால் இந்த படத்தில் அவரது நடிப்பு எவ்வளவு அமக்கலமாக இருந்தது என்பதை நாம் நினைவுபடுத்த தேவையில்லை. கோவை சரளா இந்த படத்தில் பிச்சைக்காரராக நடித்திருக்கிறார் மற்றும் விவேக்கின் கதாபாத்திரத்துடன் அவர் சிநேகிதனை பாடும் காட்சி உண்மையில் முற்றிலும் இருட்டாக சூழ்நிலை அமைந்தாலும் உடல் மொழியால் தனது ரசிகர்களின் இதயங்களில் ஒரு முத்திரையை பதிக்க அவரது குரல் மாடுலேஷன் மட்டுமே பயன்படுத்தினார். என்ன ஒரு டேலண்ட்! முனி திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸின் அம்மாவாக கோவை சரளா நடித்திருந்தாலும் காஞ்சனாவில் தான் தனது நித்திறமை மிக்க நடிப்பால் தேவதர்ஷினி மற்றும் ஸ்ரீமன் ஆகியோருடன் நடிப்பு நர்த்தனம் ஆடியிருப்பார்.
கோவை சரளாவின் திரையுலக வாழ்க்கையில் நகைச்சுவை வேடங்கள் மட்டுமின்றி சில முக்கியமான குணச்சித்திர நடிப்பும் உண்டு. இவரை போன்ற நடிகையை நீ கண்டுபிடிக்க இயலாது. கோவை சரளா எவருடனும் எவராலும் நம்ப முடியாத நகைச்சுவை டைமிங் சென்ஸ் உள்ளவர். அசாத்தியமான கெமிஸ்ட்ரியும் கொண்டவர். கோவை சரளா தமிழ் சினிமாவில் ஜொலித்தாலும் மற்ற பல திரையுலக பிரியர்களுக்கு தெரியாது, கோவை சரளா மலையாளம் உட்பட பல்வேறு மொழிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். எம்ஜிஆரின் படங்களை பார்த்துத்தான் கோவை சரளாவுக்கு நடிக்க ஆர்வம் வந்தது. இதை அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். நடிகை கோவை சரளா அவர்கள் இன்று வரை யாரையுமே திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனது உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளைத்தான் பிள்ளைகளாக நினைத்து அவர்களை கண்டிப்போடு வளர்த்து வருகிறார். மேலும் அவர் பல ஏழை குழந்தைகளின் படிப்பிற்கும் வயதானவர்கள் நலனுக்காகவும் பல உதவிகளை செய்து வருகிறார். இன்று கோவை சரளா சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமின்றி கல்வி கற்க வசதி இல்லாத வாழ முடியாமல் தவிக்கும் குழந்தைகள் உட்பட பலரின் வாழ்வாதாரத்திற்கு சத்தமில்லாமல் செய்து வரும் உதவி அளப்பரியது. இப்படி பிறருக்கு உதவி செய்து கொண்டே இந்த வாழ்க்கை செல்லட்டும் என்கிறார் கோவை சரளா. இந்த ஜென்மத்தில் எனக்கு திருமணம் நடக்காது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். பிறருக்காக வாழ்வதில் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்தேன் என்கிறார் கோவை சரளா. ஒரு முறை எம்ஜிஆரை சந்திக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளார் கோவை சரளா. அவருடைய திறமைகளை பற்றி அறிந்த எம்ஜிஆர் அவரிடம், உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி மேலும் படிப்பதற்கு உதவித் தொகையை வழங்கினார். அவரை முன்மாதிரியாக கொண்ட கோவை சரளா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தானாகவே வளர்த்து கொண்டார். செல்வமும் புகழும் இறைவன் கொடுத்த கொடை. இருந்தாலும் பெரியோருக்கு செய்யும் அந்த உதவி, அப்பொழுக்கில்லாத அந்த குணம் கோவை சரளாவிடம் நிறைய இருந்தன. சரளா மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் கற்ற பாடம் இது. தொடரட்டும் அவரது சீரிய பணி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.